இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியாவுக்கு போய் பேசக்கூடாத வார்த்தை ஒன்று பேசி பெரிய அளவில் மாட்டிக்கிட்டார். அது என்ன? ஹிஸ்புல்லா பழைய காலத்து நடைமுறைக்கே போயிடலான்னு சொல்லி லேண்ட்லைன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா? எதனால் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? இன்னொரு புறம் ஹங்கேரி, இவங்க ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு யூரோப்பிய நாடுகளில் பகைச்சதோட விளைவு இப்போ ஹங்கேரி மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பாகிஸ்தானில் தரையிறங்கி இருக்கக்கூடிய விமானம், அதில் தப்பிச்சு பொழைச்சோன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய பொதுமக்கள் ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல. இந்தியாவில் குஜராத்தில் ஒரு பெரிய அளவிலான கூட்டம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. லாஸ்டில் பார்த்தா வேலை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க செஞ்சுருக்கக்கூடிய செயல் என்ன? இப்படி இந்தியாவில் ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளேயே முடிக்க போகிறோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் சுட்டி பார்த்துவிட்டு. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர் வழங்கும் ஜியோ பாலிடிக்ஸ் டுடே. நம்ம பிரதமர் ஆஸ்திரியாவுக்கு போனோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே போயிட்டு அவர் என்ன பேசியிருக்கார் பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு இருக்கார். இது வார்த்தை பிறழ்வு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு நாட்டுக்கு போகும்போது நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு தகுதியுடைய ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே அனுப்பும்போது அவர் தகுதியுடைய நபராக தன்னை மாற்றிக்கணும், இல்லாட்டி அந்த போஸ்டிங்கில் அவர் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து மோடி தகுதியானவரா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இன்னொரு புறம் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நடந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இன்மை அதிகமாக இருந்ததுனால வேலைவாய்ப்பு வழங்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் பெரிய அளவில் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறதுக்காகவே போன மாணவர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. இந்தியாவினுடைய நிலை இதுதான் அப்படிங்கிறத உலக மக்கள் தெரிஞ்சுக்கும். பாகிஸ்தானுடைய பெஷாவரில் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பயணிகள் ஒரு 297 பேரை கூட்டிகிட்டு வராங்க. இந்த கூட்டிகிட்டு வரக்கூடிய பயணிகளை வந்து பாகிஸ்தானில் தரையிறகுறாங்க. அப்போது இந்த லேண்டிங் ஹியர் அப்படிம்பாங்க விமானத்தில், அது பழுதாயிடுச்சு போல். அதனால் வந்து ஃபயர் வரப்போது எல்லோரும் கிளம்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரையிறக்கின உடனே வந்து எமர்ஜென்சி கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ அந்த பலூன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே விரிவடையுது. அங்கேருந்து குடு 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 குடுன்னு எல்லா பயணிகளும் ஓடுறாங்க. சவுதி அரேபியாவிலேருந்து வந்த இந்த பயணிகள் எல்லாமே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை நினைக்கும் போதே பக்குந்தாப்பா இருக்குது அப்படின்னு தான் கண்டிப்பாக சவுதி அரேபியாவிலேருந்து வந்தவங்க சொல்லுவாங்க. இன்னொரு புறம் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் 1.5 கோடி பேர் வந்து வருஷத்துக்கு வேலை இல்லாமல் வெளி மாநிலங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பின்மைங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிற ரிப்போர்ட்டும் ஷாக்கிங்காக இருக்குது. ஹமாஸினுடைய சுரங்கம் வந்து 6 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சி அந்த சுரங்கங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்கா இஸ்ரேல். 6 கிலோமீட்டருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டுமல்ல, ஹமாஸை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிற ஒற்றை செய்தியில் நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக மிடில் ஈஸ்ட் பகுதியிலிருந்து வருது. நெதன்யாகுவை போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருக்காரு பிரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். காரணம் என்ன அப்படின்னா, பிரான்ஸினுடைய இப்போது போட்டியாளராக இருக்கக்கூடிய லுபென் அவரை ஆதரித்து இஸ்ரேல் சைட்லேருந்து பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்தார் அப்படின்னா நாட்டுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இஸ்ரேலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய எலெக்ஷனில் பென்னுக்கு ஆதரவாக நெதன்யாகு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே மெக்ரானுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில் மெக்ரான் வந்து நெதன்யாவுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. பார்த்து பேசுங்க, ஆயுதங்கள் கொடுக்கறதுல பிரச்சனையாகிட போகுது அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் துணியில் பேசியிருக்கார். அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்காக யோக் கேலண்ட் பெரிய அளவிலான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே யோக் கேலண்ட் வீட்டுக்கு அனுப்பப்படுவாருங்கிற மாதிரியான செய்திகளும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகு யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கள பூரா சிறையில் தள்ளுவதற்கான வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலிருந்து தப்பிச்சு பொழைச்சோம்னு சொல்லிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர், அவர் வந்து ஒரு ஜிம்பாடியாக இருக்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லம்பாடி மாதிரி அவரை தெரிய விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு பாலஸ்தீனியருங்கிற ஒரே காரணத்தினால அவரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த காட்சிகள் ட்விட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்தது. ஒரு அவர் வந்து பாடி பில்டர் அப்படிங்கிறாங்க, அவர் வந்து பாலஸ்தீனியர். அவர் அவரை வந்து சிறையில் வந்து இஸ்ரேல்காரங்க சிறைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க.
அதற்கு பிறகு அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கொலையே செஞ்சுருக்கலாம், அதுக்கு எங்களை இந்த நிலைமைக்கு வந்து தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலமா பார்க்க முடியுது. இதை வந்து ட்விட்டரில் அளவுக்கு அதிகமான அளவில் நம் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சில வார்த்தைகளை வந்து சில எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் போட்டு பேச வேண்டியது இருக்குது. பட் நடந்த கண்டென்ட் வந்து இது தான். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை இனிப்பு மருந்தாகவே கொடுக்க வேண்டியது இருக்குது, ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்லாங்கிலேயே கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா. பாலஸ்தீனம் விடுதலை செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை அவங்க கோரிக்கை. ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரகத்தில் ஒரு குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலை நசுக்கிற வகையில் அந்த பொம்பளை பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்திருக்கு ஐக்கிய அரபு எமிரகம். நம்மெல்லாம் எம்மாத்திரம் நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட்டாக பேசலைனாலும் சரி நெகட்டிவாக பேசினாலும் சரி அதற்கு ஒவ்வொரு குழுவிலேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் மூலிமா இனிமேல் என்னத்துக்கடா எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு மனசு வந்து வெதும்பக்கூடிய அளவுக்கு தான் நாட்டினுடைய நிலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், அதை நான் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் நாடு கடத்தப்பட்டிருக்கும் போது அவர் தான் வாழ்ந்த மண்ணை விட்டு தான் வாழ்ந்த நிலத்தை விட்டு தான் பார்த்த வேலையை விட்டு தான் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு தன்னுடைய உறவினர்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாடு கடத்தப்படுறார் அப்படின்னா அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய காதல் காரணமாகத்தான் அவர் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிற குரலை கொடுக்குறார். அவரையே நாடு கடத்துறீங்களே, என்னடா நியாயம் இது? இந்த G7 நாடுகள் இருக்குல்ல, இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் இருக்கே சொல்லி மாளாதுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ரஷ்யாவோட $300 பில்லியன் அது வந்து கொரோனா பீரியடில் வெவ்வேறு பேங்க்கில் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்தது. அதை பூரா இப்போ அதை பூரா பிளாக் பண்ணி வச்சுருக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சொன்னாங்கன்னா அப்படியே கேட்பாங்க. அதனால் இப்போ அமெரிக்கா என்ன முடிவு எடுத்திருக்கு, இந்த $300 பில்லியன் யுக்ரைனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. யார் விட்டு காசு எடுத்து யாருக்கிட்டா கொடுக்குறீங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கார். ஆனால் இதை எதையுமே காதில் வாங்காமல் ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்கவுங்க நாடுகளில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே ரஷ்யாவோட பணம் அது எல்லாமே அது எல்லாத்தையும் வந்து யுக்ரைனுக்கு வந்து தாராவாக்கக்கூடிய முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் சும்மா இருக்க மாட்டார். எங்களுடைய மக்களுடைய உழைப்பில் கிடச்ச பணத்தை நீ எப்படி யுக்ரைனுக்கு ஆதரவாக வந்து காசாக கொடுப்ப, அதுவும் அவன் எங்களையே திருப்பி அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்த ஒப்பியா அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட கேள்வியாக இருக்கும். ஸோ இது பெரிய அளவில் விவாத பொருளம் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ போலந்து தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆர்மி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பெலாரஸ் தன்னுடைய ஏரியாக்கள் அலெக்சாண்டரும் தன்னுடைய படையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வடகொரியாவிலிருந்து மேன் பவர் டைரக்டாக வருது. வடகொரியாவினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களே ரஷ்யாவுக்காக போர் புரியறதுக்கு ரஷ்யாவுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது ரொம்ப பட்டய கலப்பக்கூடிய ஒரு செய்தி தான், இதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஹிஸ்புல்லா ஒரு அதிநவீன தாக்குதல் ஒன்று நடத்தும் அப்படின்னு பார்த்தா பழைய கால டெக்னிக்கே போயிட்டாங்க. ஃபோன் எடுத்து வந்து லேண்ட்லைனில் தான் பயன்படுத்துகிறாங்க, பேஜர் உள்ளிட்ட விஷயங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தி. ஹவுதிகள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பெரிய அளவிலான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவையும் அவங்க மிரட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிலைப்பாடை எடுத்து விடுமோ அப்படிங்கிற அச்சம். ஜோர்டான் வந்து இப்போ யூகேவினுடைய கதவுகள் ஜோர்டானுக்காக திறந்திருக்கிறது. ஜோர்டான் மன்னர் வந்து முழுக்க முழுக்க யூகேவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் அப்படிங்கிறதுனால யூகே முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகள் அந்த அமெரிக்காவுக்கு சொல்கிறது தான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட பிரிட்டனுக்கு முழு ஆதரவை ஜோர்டான் தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக தான் அங்கே மிடில் ஈஸ்ட் பகுதியில் பார்க்குறாங்க. சைனாவுக்கு உள்ளேயே வந்து உள்நாட்டு சண்டைகள் நடக்கிறதா சேட்டலைட் இமேஜ் வந்து ப்ளூம்ஸ்பர்க்ல மூலிமா செய்திகள் மூலிமா படித்து தெரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்களை ப்ளூம்பர்க்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த வகையில் சைனாவுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரங்கள் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதில் விமானங்கள் மூலிமாவும் சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு அப்படியே இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்முடைய ஹங்கேரியினுடைய பிரதமர் வந்து அவர் பேர் உங்களுக்கே தெரியும், ஆர்பன். அவர் வந்து இப்போ தான் வந்து ரஷ்யாவினுடைய அதிபரையும் சந்திச்சுட்டு வந்தார், உக்ரைனுடைய அதிபரையும் சந்திச்சுட்டு வந்தார். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரஷ்யா முழுக்க முழுக்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிறது தெரியும், அவங்களுடைய மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் சீனா அமைதி வழியே விரும்புது, அமெரிக்கா யாருடைய அமைதியை விரும்புது அப்படின்னா ஆயுத விற்பனையை விரும்புது. இதே நேரத்தில் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டுக்காக செயல்படுது. இன்னொரு புறம் வந்து ஐரோப்பிய நாடுகள் முழுக்க முழுக்க அமெரிக்க கொள்கைகளை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது தான், ஐரோப்பிய நாடுகளை தன்னுடைய கைப்பாவையாக அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிற வேதனையை பதிவு செஞ்சுருக்காரு.
இப்படி உலகம் முழுவதும் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச செய்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.